அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபில் குக்கிங். இந்த வீடியோவில் கொத்து பரோட்டா எப்படி செய்யணும் பார்க்கலாம். கொத்து பரோட்டாக்கு 10 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துருக்கேன், 5 ஸ்பூனாக. இப்போ பெரிய வெங்காயத்தில் 4 பெரிய சைஸு 4 வெங்காயத்தை நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போன பிறகு 2 பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 3 பச்சை மிளகாவும் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் வதக்கிக்கலாம். 2 கேரட்டை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு எண்ணெயிலேயே 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பசும்பால் சேர்த்துருக்கேன், அது 2 டம்ளர். பாக்கெட் பாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் சேர்த்தா சூப்பராக இருக்கும். நான் பசும்பால் சேர்த்துருக்கேன். பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொதி வர வரைக்கும் மூடி போடலாம். கொதி வந்த பிறகு பரோட்டாவை பொடிசாக கட் பண்ணி வச்ச பரோட்டாவை இந்த சால்னால சேர்த்து கலரலாம். இந்த கொத்து பரோட்டால முட்டையே கிடையாது. முட்டை இல்லாமல் செய்கிற கொத்து பரோட்டா இது சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பரோட்டாக்கும் முட்டை போடல, கொத்து பரோட்டாக்கும் முட்டை போடல. இது எல்லோரும் சாப்பிடலாம். காக்கட்டு மல்லிக்கீரையை க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை விரும்புகிறவங்க இந்த ஸ்டேஜில் முட்டையை பெப்பர் போட்டு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். நல்லா அதான் நல்லாயிருக்கும். நான் இல்லாமல் சேர்க்குறேன். கொத்து பரோட்டா ரெடி. இப்போ பிளேட்டில் மாற்றி லெமன் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.